ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி கவுனி அரிசியில் அக்கார வடிசல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அக்கார வடிசல் அப்படிங்கிறது பால்லையே செய்யக்கூடிய ஒரு பொங்கல் வகைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு இன்றைக்கி நான் முக்கால் கப் அளவு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு முறை நல்லா கழுவிட்டு மினிமம் 4 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும், அல்லது மேக்ஸிமம் ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக அரிசி வெந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சிங்கனாலே இந்த தண்ணியுடைய கலரே பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலரில் மாறிடும், பர்பிள் கலருக்கு மாறிடும். ஸோ அப்போ நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து தான் நம்ம சமைக்க போகிறோம், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ தண்ணி எவ்வளோ இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். மீதிக்கு நம்ம பால் ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, அளவாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, லைட்டாக பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அப்போ அந்த ஒரு குழகுழப்பு தன்மை இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ஸோ பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை தண்ணியில் கழுவிக்க போகிறோம். சூடாக இருக்கும் போதே கழுவாதீங்க, சூடானதுக்கப்புறமா நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசி பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற தண்ணியும் இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு மொத்தமாக இப்போ 1 கப் இருக்கு இல்லையா, இதுக்கு 5 கப் அளவு தண்ணீர் தேவைப்படும். நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 4 கப் அளவு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் காய்ச்சி ஆறிய பால் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் கூட சேர்த்துக்கலாம். இது பால்லையே வேக வைக்கிறதுனால தான் இது பேர் அக்கார வடிசல்னு பேர். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக பச்சரிசியில் செய்வாங்க, நம்ம இன்றைக்கி கவுனி அரிசியில் செஞ்சுருக்கோம். குக்கரில் மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்ததும் விசில் போட்டுட்டு, ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு 20-25 நிமிடங்கள் விட்டுறணும். அப்போ தான் அரிசி வேகும். ஒருவேளை வேகாமல் இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 நிமிடங்கள் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா கவுனி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியுது நல்லா குழைவாக வெந்திருக்கு. இப்போ குழைவாக வெந்திருந்தா கூட நீங்கள் மறுபடியும் மத்தால ஒரு முறை நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்படி கடைஞ்சிங்கன்னா இன்னுமே நல்லா குழைவாயிரும். பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இன்கேஸ் வேகலைன்னா மறுபடியும் ஒரு 10 நிமிடங்கள் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ நான் இப்போ மத்தால ஒரு முறை கடைஞ்சிக்கிறேன். நார்மல் பச்சரிசி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாலில் வேகும்போது குழைவாயிரும். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லம், நான் இன்றைக்கி 1.5 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வெல்லத்தின் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இந்த வெல்லத்தினுடைய அளவு மாறுபடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில், 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள்ஸ்பூன் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாகணும், அதே மாதிரி ட்ரை கிரேப்ஸ் வந்து நல்லா புஸ்ஸுன்னு வரணும். இப்போ வந்துருச்சு, இதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஏலக்காய் தூளும் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுன்னா போதும். அக்கார வடிசில் வந்து ரொம்ப கெட்டியாக பொங்கல் மாதிரி இருக்காது, அதே மாதிரி பாயசம் மாதிரி தனியாக இருக்காது, கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு இறக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செமி சாலிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அக்கார வடிசல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த பொங்கலுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நார்மலாக கவுனி அரிசியில் கஞ்சி பண்ணுறோம், பாயசம் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி இல்லாமல் இந்த மாதிரி அக்கார வடிசல் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக பால் சேர்க்குறதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சுவையும் ஒரு மாறுபட்ட சுவையில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா கவுனி அரிசியில் இட்லி, பாயசம், பணியாரம்லாம் போட்டிருக்கோம். அதுக்கடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது அக்கார வடிசல். கண்டிப்பாக இந்த அக்கார வடிசல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.